இன்றும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கின்றோம். 2020 ஜூலை மாதம் 2ஆம் தேதி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று வழியாக இருக்கும் பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக தீர்வு குறித்து பேச தயார், காணாமல் போனவர்கள் கனடா உட்பட பல்வேறு நாடுகளிலும் இருக்கலாம் என்கின்றார் பிரதமர் மஹிந்த. அரசியல் தீர்வு தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் தயாராக உள்ளோம், ஆனால் ஒரு தரப்பு ஒரு தலைபட்சமாக அரசியல் தீர்வு விடயத்தை தீர்மானிக்க முடியாது. அரசாங்கமானது விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்தும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 19வது திருத்தத்தை இல்லாதொழிப்பதற்கு தமிழ் கட்சிகளின் ஆதரவை பெறுவது தொடர்பில் நாம் இன்னும் சிந்திக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். பிணைமுறை மோசடி குறித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் 100க்கும் மேற்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது போயிருக்கும். மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. மத்திய வங்கி பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் 100க்கும் மேற்பட்டவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இம்முறை பொது தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும் என மக்கள் விடுதலை முன்னணி சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். MCC ஒப்பந்தமானது நல்லாட்சியின் கண்ணிவெடி, அவசரப்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக அமையும், விமல் வீரவன்ச எச்சரிக்கை என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. நல்லாட்சி அரசாங்கத்தினால் புதைக்கப்பட்ட கண்ணிவெடியே MCC ஒப்பந்தமாகும். கண்ணிவெடியை அகற்றும் போது உரிய வழிமுறைகளை கையாள வேண்டும், அவசரப்பட்டால் விளைவுகள் பாரதூரமாக அமையும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். வீரகேசரி பத்திரிகையில் டக்ளஸ் போன்ற சிறந்த தலைவர்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புங்கள், வடக்கு மக்களிடம் பிரதமர் மஹிந்த கோரிக்கை. வடக்கில் டக்ளஸ் போன்ற சிறந்த தலைவர்களை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும். எமது சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் போட்டியிடுகின்றது, எமது கட்சியின் வேட்பாளர்களும் போட்டியிடுகின்றனர். இத்தகையவர்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கும் தினக்குரல் பத்திரிகையின் தலைப்புச் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் கூட்டமைப்பின் ஒத்துழைப்பை அரசாங்கம் பெற்றுக்கொள்ளுமா, எந்த தரப்பும் ஆதரவு வழங்க முடியும் என்கின்றார் பிரதமர் மஹிந்த. வடக்கு மக்களுக்கு தமது ஆட்சிக்காலத்தில் பெற்றுக் கொடுத்த தேர்தல் உரிமைகளை கூட தமிழ் கூட்டமைப்பு ஆதரவுடனான ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் பறித்தெடுத்துவிட்டது என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியிருக்கும். அதேவேளை எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளும் விருப்பம் தொடர்பாக கேட்கப்பட்ட போது அரசாங்கத்திற்கு எவரும் ஒத்துழைப்பு வழங்க முடியும் என்று பொதுவாக தெரிவித்திருக்கின்றார் என அந்த செய்தி சொல்கிறது. மற்றும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட 12,500 பேரில் கருணாவும் ஒருவர், பிரதமர் மஹிந்த தெரிவிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. விடுதலை புலிகளின் முன்னாள் கிழக்கு தளபதியும் முன்னாள் பிரதி அமைச்சருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் அல்லது கருணா அம்மான் தொடர்பான சர்ச்சை மேலெழுந்திருக்கும் நிலையில் அந்த விடயம் குறித்து பிரதமரிடம் கேட்கப்பட்ட போது அதனை கருணாவிடமே கேட்குமாறும் கூறியுள்ள அதேவேளை கருணாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட 12,500 பேரில் கருணாவும் ஒருவர் என கூறியுள்ளார். அலரி மாளிகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தமிழ் பத்திரிகை ஆசிரியர்கள் இலத்திரனியல் ஊடகங்களின் பிரதானிகளுடனான இடம்பெற்ற சந்திப்பின் போதே பிரதமர் இதனை தெரிவித்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைதானவர்களும் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்படுவார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கென சட்ட ரீதியாக முறை ஒன்று உள்ளது, வன்முறையில் ஈடுபட்டோர் பாலியல் குற்ற செயல்கள் போன்ற குற்றங்கள் இருக்கின்றன, அவை தொடர்பாக கையாள்வதற்கு சட்ட ரீதியான நடைமுறைகள் உள்ளன என்று பிரதமர் கூறியுள்ளார். அவ்வாறானால் மரண தண்டனை வழங்கப்பட்ட இராணுவத்தினர் ஒருவருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருப்பது பற்றி கேட்கப்பட்ட போது அது ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட மன்னிப்பு எனவும் அமைச்சர் நீதிமன்றத்தின் ஆலோசனைகளை பெற்று அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை வடக்கில் நுண்ணிதி கடன் பிரச்சினையால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பது பற்றி கருத்து தெரிவித்த பிரதமர் தெற்கினும் இந்த பிரச்சினை காணப்படுவதாகவும் பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் அதிக வட்டிக்கு கடன் கொடுத்து விட்டு ஆட்களை துன்பப்படுத்துவதாகவும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம்.
ரணிலிடம் இன்று வாக்குமூலம். மத்திய வங்கியின் முறை மோசடி தொடர்பில் வாக்குமூலம் வழங்க முன்னாள் பிரதமரான ரணில் விக்ரமசிங்கே இன்று குற்றப்புலன் ஆய்வுத்துறைக்கு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்கேவுக்கு நெருங்கிய தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி வாக்குமூலம் வழங்க வருமாறு அழைக்கப்பட்ட போதும் ரணில் விக்ரமசிங்கே அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிய வருகிறது. இந்த நிலையில் ஜூலை 3ஆம் தேதி அன்று வருவதாக ரணில் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் குற்றப்புலன் ஆய்வுத்துறையின் கோரிக்கையின் படி இன்றைய தினம் 2ஆம் தேதி வாக்குமூலம் வழங்க ரணில் இலக்கம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி வெளியாகின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசியல் சாசனம் உருவாக வேண்டும் சம்பந்தன் தெரிவிப்பு. ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெறவுள்ள பொது தேர்தலை தொடர்ந்து அமையப்போகும் புதிய நாடாளுமன்றத்தில் ஒரு புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கின்றார். திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள நாவட்சோலியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். மேலும் கூறுகையில், புதிய அரசியல் சாசனம் தொடர்பான கடமை சென்ற நாடாளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, ஆயினும் அது நிறைவடையவில்லை. நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வினை கொண்டு வருவதற்கு கடந்த காலங்களில் ஆட்சி பொறுப்பில் இருந்த தலைவர்களான ரணசிங்க பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்ரிபால சிறிசேனா ஆகியோரின் காலத்தில் இருந்த அரசியல் சாசனத்தை முதன்மைப்படுத்தி அதி உச்ச அதிகாரம் கொண்ட அரசியல் சாசனம் மூலம் தமிழ் பேசும் மக்களுடைய பிரச்சினையை தீர்ப்பதற்காக கடந்த 30 வருடங்களாக பல முன்னெடுப்புகள் நடைபெற்றுள்ளன எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையில், தேர்தலில் தமிழ் மக்கள் வழங்கும் தீர்ப்பு இனப்படுகொலைக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும். கிளிநொச்சியில் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பில் ஒரு மதிப்பீட்டை செய்து அதன் பின் இம்முறை தேர்தலில் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என கோரியுள்ள வடக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளருமான சி வி விக்னேஸ்வரன், தமிழ் மக்கள் வழங்கும் தீர்ப்பு இனப்படுகொலைக்கு நீதியை பெற்று தருவதாகவும், தமிழ் மக்களை ஏமாற்றியவர்களுக்கு பாடம் புகட்டுவதாகவும், சென்ற முறை வழங்கிய அதிகாரத்தை அரசாங்கத்திற்கு முன் கொடுத்து சலுகைகளை அனுபவித்தவர்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும் அமைய வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கின்றார். எனது வாழ்நாளில் நூற்றுக்கணக்கான தீர்ப்புகளை வழங்கிய நான் இன்று தமிழ் மக்களின் எதிர்காலம் தொடர்பில் ஒரு முக்கியமான தீர்ப்பினை இந்த தேர்தலினூடாக வழங்குமாறு எனதருமை மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. மற்றொரு செய்தியை பார்க்கலாம். தினகுரல் பத்திரிகையில், அசாத் சாலிக்கு ஏன் பாதுகாப்பு வழங்க முடியாது, காரணத்தை கூற கேட்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழு. தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலிக்கு தேவையான பாதுகாப்பை வழங்க வேண்டும், அப்படி வழங்க முடியாதுவிட்டால் அதற்கான காரணத்தை எமக்கு தெரிவிக்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேஜர் ஜெனரல் கமல் குணரத்னவுக்கு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்கிறது. அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினகரன் பத்திரிகையின் செய்திகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன என்பது தொடர்பில் பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, அரசியல் தீர்வு விடயத்தில் அரசு எப்பொழுதுமே தயார், உரிய தரப்புகள் ஒன்றிணைந்து செயற்படுவதே அவசியம் என்கின்றார் பிரதமர். நாட்டில் உள்ள சகல இன மத மொழி மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அரசியல் தீர்வு ஒன்றினை காண்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எப்பொழுதுமே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள தேசிய மக்கள் தமிழ் ஊடகங்களின் பிரதானிகளை நேற்று அலரி மாளிகையில் சந்தித்து உரையாடிய போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு காணும் விடயத்தில் ஒரு தரப்பு மட்டும் தயாராக இருந்து பயனில்லை, அரசியல் தீர்வுக்கு சகல தரப்பும் இணைந்து ஒத்துழைப்பு தர வேண்டியது கட்டாயம். அதிலும் குறிப்பாக அரசியல் தீர்வு காணும் விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இதர தமிழ் கட்சிகளுக்கும் பல தடவைகள் அழைப்பு விடுத்தும் அவர்கள் அதனை சரிவர பயன்படுத்திக் கொள்ளவில்லை என பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி சொல்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். ஆட்ட நிர்ணய குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்கார இன்று ஆஜர். 2011ஆம் ஆண்டு உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி இறுதி ஆட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஆட்ட நிர்ணய சதி தொடர்பில் முன்னாள் தலைவர் குமார் சங்கக்காரவுக்கு வாக்குமூலம் வழங்குவதற்கு வருமாறு விளையாட்டு அமைச்சின் விளையாட்டு தவறுகள் தொடர்பான விசாரணை பிரிவு அழைப்பானை விடுத்துள்ளது என அந்த செய்தி தொடர்ந்தும் செல்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு சகல விடயங்களிலும் அரசாங்கம் முன்னுரிமை, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா நேற்று தெரிவிப்பு.
யுத்த சூழல் காரணமாக காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயத்தில் அரசாங்கம் தீவிர கரிசனையுடன் செயற்பட்டு வருவதாக தெரிவித்த அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு அரசாங்கம் பல்வேறு வகைகளிலும் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். முதலாம் இரண்டாம் வகுப்புகள் ஆகஸ்ட் 10 ஆரம்பம். நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளிலும் முதலாம் இரண்டாம் வகுப்புகளை ஆகஸ்ட் மாதம் 10 ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சர் டலஸ் அழகப்பெருமா தெரிவித்துள்ளார். அத்துடன் தேசிய கல்வி நிறுவனங்களின் போதனா வகுப்புகளை ஆரம்பிக்கும் திகதிகளையும் அவர் அறிவித்திருக்கின்றார். COVID-19 பரவியதன் காரணமாக மூடப்பட்டிருந்த அனைத்து பாடசாலைகளையும் கட்டம் கட்டமாக ஆரம்பிப்பதற்கு கல்வி அமைச்சர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் ஒரு செய்தியினை பார்க்கலாம். யூஎன்பி மற்றும் டிஎன்ஏயுடன் கூட்டு அரசாங்கம் கடந்த 5 செய்தது என்ன? விமர்சனங்களை தவிர எதுவுமே இல்லை என்கின்றார் பிரதமர். கடந்த 5 நாட்டை ஆட்சி செய்த ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டு அரசாங்கத்தில் எமது அரசாங்கம் முன்னெடுத்த எந்த ஒரு அபிவிருத்தி திட்டத்தையும் முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாமல் போயுள்ளது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். அலரி மாளிகையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி செல்கின்றது. யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் அபிவிருத்திக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தென்னிலங்கையில் போன்று வடக்கையும் கொண்டுவர நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் என பிரதமர் தொடர்ந்தும் சுட்டிக்காட்டியுள்ளதாக அந்த செய்தி சொல்கிறது. இத்துடன் இன்றைய பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய தினம் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்போம். வணக்கம்.